மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பார்க்கவி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு படத்தை பத்தி தான் பேச போறோம். ஆமா, என்ன படம் அப்படினு சொல்லி கேட்டிங்கன்னா பீஸ்ட். இந்த பீஸ்ட் படம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு தமிழ் புத்தாண்டு சிறப்பு விருந்தாகவே இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பீஸ்ட் படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க. இதில் விஜய், செல்வராகவன், பூஜா ஹெக்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பீஸ்ட் படத்தோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்படின்னா, நம்மளோட விஜய் வந்து இந்திய இராணுவத்தோட உளவாளியாக இருக்கார். அப்படி இருக்கும்போது இன்னொரு நாட்டில் தீவிரவாதிகளை பிடிக்க போகும்போது அங்கே வந்து எதிர்பாராத விதமாக வந்து ஒரு குழந்தை வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் விஜய் வந்து வேலையை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கே திரும்பிட்டுறாரு. அப்படி திரும்பிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்க மாலில் வந்து நம்ம தீவிரவாதிகள் வந்து ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அந்த ஹைஜாக் பண்ண இடத்துல வந்து அந்த மாலுக்குள்ளே மாட்டிக்கிட்ட நிறைய மக்கள் கூட நம்மளோட விஜயம் இருக்காங்க. ஸோ நம்மளோட ஹீரோ வந்து அங்கே இருக்க மக்களை வந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியே. இந்த படத்தோட டைரக்டர் வந்து நெல்சன் திலீப்குமார். அவர் அவரோட திரை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உண்மையவே அதான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து வேட்டை மன்னன். அந்த படம் வந்து சரியாக வந்து வெளியே வரலை. அதோட வந்து அவர் கெரியர் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் அதெல்லாம் இல்லை. இதையும் தாண்டி பல கஷ்டங்களையும் தாண்டி அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறது வந்து அவரோட கடின உழைப்பால் மட்டுமே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய், நம்மளோட இளைய தளபதி விஜய்க்கேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது. இந்த படம் ரசிகர்களுக்கு எல்லாருமே தமிழ் புத்தாண்டு ஒரு விருந்தாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட விஜயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக அழகாக வந்து ஒரு சீன் பை சீன் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பூஜா ஹெக்டே வந்து அவங்க கூட வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த ஒரு படைப்புகளை தந்த நம்மளோட செல்வராகவன் சாரும் இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இதுவும் மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து டாக்டர் படத்துக்கு அப்புறமா வந்து வெளிவந்தாலும் டாக்டர் படம் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போதே விஜய் படத்தோட பீஸ்டோட அப்டேட் வந்து மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைட்டிலிருந்து ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து ட்ரைலர்லேருந்து எல்லாத்தையுமே ரசிகர்கள் வந்து கொண்டாடி ரொம்ப சந்தோஷமாக தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அனிருத் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து அவர் தான் இசையமைச்சர். இவர் வந்து ஒரு சவுத் இண்டியனுக்கே வந்து கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங்ஸான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா வந்து சீன்ஸில் வர பிஜிஎம்க்கு வந்து அவ்வளோ சூப்பர்பாகவும் வேறு லெவலில் பண்ணியிருக்கார் அனிருத். உண்மையாகவே வந்து அவருக்கும் இந்த படம் வந்து ஒரு செமையாக சூப்பர்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு தமிழ் சினிமாவில் வந்து பீஸ்ட் அப்படின்ற படம் வந்து ரொம்பவே ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு இப்போது திரையரங்குகளை வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பீஸ்ட் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்கள்லையும் பிற மொழிகள்லையும் வந்து வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். ஆமாங்க, தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து மலையாளம், ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் வந்து இந்த படம் வந்து வெளியாயிருக்கு. தமிழ் சினிமாவில் எவ்வளோ திரைப்படங்கள் வந்து வந்தாலும் ஃபஸ்ட் டேவோட கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த பீஸ்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 30 கோடியை வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்த கூட்டம் வந்து விஜய் ரசிகர்கள் மட்டும் இந்த படத்துக்கு வரல, நம்மளோட தல ரசிகர்களும் இந்த படத்தை வந்து கொண்டாடி தீர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போவும் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த படத்தை. பீஸ்ட் படத்தில் இருக்க ஜாலியோ ஜிம்கானாவாக இருக்கட்டும், இல்லை அரபிக்குத்து பாட்டாக இருக்கட்டும், அந்த ரெண்டு பாட்டுமே வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கான சாங்ஸ்னால் அது இதுவாக தான் இருக்கும். இந்த பாட்டில் வர விஜயோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து மக்கள் மத்தியில் இப்போவும் பிரபலமாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு வந்து ரொம்ப வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்காக வந்து அமைஞ்சிருக்கு. நம்மளோட தளபதி விஜய்க்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாலேயும் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஆமாம், கேரள ரசிகர்களும் இந்த படத்தை வந்து ரொம்பவே வரவேற்று செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டையும் வந்து அவங்க பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கமெண்ட் பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த பீஸ்ட் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நம்மளோட மதிமுகம் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.